இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் நைன்ல ரிலீஸ் ஆன பிராமாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாள படம் பார்க்க போறோம் இது ஒரு மோகன்லால் படம் மக்களே இந்த படத்துடைய கதையே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் இந்த படம் எதை நோக்கி போகுது ஆனா ஆனால் பார்த்து முடிக்கும் போது தக்காளி என்ன படம்டா அப்படின்ற மாதிரி தோணும் நிறைய பேரு எப்பயுமே நீங்க த்ரில்லரு இன்வெஸ்டிகேஷனு கிரைமு அப்படின்னே போடுறீங்க கொஞ்சம் மத்த ஜானதையும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்காகவே இந்த படம் கொண்டு வந்திருக்கேன் ஒரு மாதிரி ட்ராமா மிஸ் மிஸ்டரி படம் மக்களே ஒரு அம்மா அப்பா குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான குடும்பத்தை காமிக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு அந்த ஸ்ட்ரேஞ்சரால அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அந்த ஸ்ட்ரேஞ்சர் எதுக்காக சம்பந்தமே இல்லாம திடீர்னு இந்த வீட்டுக்கு வராரு அப்படின்றதுதான் கதை அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கதையே தலைகீழா மாறும் அதை கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாருங்க இது கொஞ்சம் டிராமா மூவி சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கணவன் பேரு உன்னி மக்களே இவர் அப்படியே ஜாலியா கிளம்பி வேலைக்கு போறாரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் காமிக்கிறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு கையில ஒரு அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போறவங்க எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டோட வீட்டை தேடி அலைகிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே உன்னியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க உன்னியோடைய வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு போலீஸ்கார் வீடு இருக்கும் போலீஸ்காருடைய மனைவி டிவில ஏதோ ஒரு நியூஸ் பாத்துட்டு என்னோட புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது உன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இவங்களும் கொடுக்குறாங்க இவங்க கிட்ட போனை வாங்கி புருஷனுக்கு கால் பண்றாங்க நல்ல வேலையா இருக்கு ஒண்ணுமே ஆகல நல்லா இருக்கேன் நான் சேஃபா இருக்கேன் சீக்கிரமா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு அப்பாடா இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி அப்படியே வெளியே போறாங்க இந்த லேடி வந்துட்டு கதவை சாத்தும் போது மறுபடியும் மறுபடியும் அதே பக்கத்து வீட்டாண்டி கதவை தட்டுறாங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்காரு இவரு உங்க வீட்டுக்கார தேடி வந்திருக்காரு ஒன்னு எங்க இருக்காரு ஒன்னு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சாரு அதான் நானே கூட்டிட்டு வந்தேன் இவரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையுடைய மனைவி கேட்கும் போது நான் உன்னைய தேடி வந்திருக்கேன் பழைய ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒன்னா ஸ்கூல் படிச்சோம் அப்படின்னு போது இப்ப அவரு வெளிய போயிருக்காரு வீட்டுல இல்ல வர கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அது பரவாயில்ல அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் வாங்க உள்ள போலாம் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரா இந்த ஆளு கூப்பிடாம கொள்ளாம அந்த ஆளு பாட்டுன்னு உள்ள வராரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க இப்போ ஒரு குட்டி பொண்ணு அழுதுக்கே வெளியே வரா என்ன குட்டி பாப்பா அழுகிற அழுக கூடாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சில பல மேஜிக் எல்லாம் காமிச்சு சாக்லேட் கொடுத்து பாட்டு பாடி அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறாரு இப்போ உன்னியோடைய மனைவி போயிட்டு உன்னிக்கு கால் பண்றாங்க போன் போல போல தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது போது இப்போ திடீர்னு உன்னி வரான் நம்ம ஹீரோ விடாம தொடர்ந்து பாட்டு பாடிட்டே இருக்காரு பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அப்பா உனக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா இவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லும் இந்த பாட்டை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா என்னையும் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பாட்டு ஞாபகம் இருக்கு நீ யாரு அப்படின்னா ஞாபகத்துல இல்ல நீ யாரு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னையும் உனக்கு ஞாபகம் இருக்கும் ஏழாம் கிளாஸ் நம்ம எல்லாருமே ஒன்னா படிச்சோம் உனக்கு பின்னாடி தான் நான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் அதுக்குள்ள என்ன மறந்து போயிட்டியா என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு போது எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது என் பேரு ஜோஷி ஜோஷி ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா ஆனா அப்பயும் எனக்கு ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு ஃபோன் வந்திருக்கும் உன்னி ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்காரு இந்த ஷேர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்காரு போல கால் அட்டன் பண்ணி நான் உடனே வரேன் இன்னைக்கு நைட்டு ஒன்பதே காலுக்கு ட்ரெயின் இருக்கு நான் அதோ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரிப்பா என்னால ரொம்ப நேரம் பேசிட்டு முடியாது இன்னைக்கு நைட்டு ஒன்பதே காலுக்கு நான் சென்னை போறேன் ட்ரெயின் இருக்கு சாரி அப்படின்னு சொல்லும்போது போது பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே என் வீட்டு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச நான் இந்த வீட்டுக்கு இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி குடி வந்தேன் இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் பழைய அட்ரஸ் ஊர்ல கேட்டு வாங்கின அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும் போது உன்னுடைய அட்ரஸ் அங்க இருக்கவங்க தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு போது சரி ஓகே ஒரு நிமிஷம் இரு நீ வந்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ரெடி ஆகிறாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேக்கும் சின்ன வயசுல ஸ்கூலு ஒன்னா படிச்சவன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க இன்னும் ஞாபகம் வச்சு என்ன பார்க்க வந்திருக்கான் போல ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல ஆனா எனக்கு இவன் யாரு அப்படின்னு ஞாபகமே வரல ஏதோ கொஞ்சம் கிராமத்தான் போல போற வழியில விட்டு போறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாரு சரி நானும் கூடவே வரேன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரேன் பேசிட்டே போலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கூடவே வாங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இப்போ டாக்ஸில போகும்போது பேசிட்டே போறாங்க கேட்டிருக்காங்க நீ ஊர்ல என்ன வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டு ஜீப் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பொறிச்சோலை அப்படின்னு சொல்றாரு பொறிச்சோலை அப்படின்னா ஹை ரேஞ்சான பகுதியாச்சு மலைக்கு மேலையாச்சு அங்க உனக்கு ஏதாவது எஸ்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எஸ்டேட் நிறைய இருக்கு ஆனா எனக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு கோயம்புத்தூர் எதுக்காக வந்தீங்க ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் இல்ல வேற எதாவது வாங்கணும்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இந்த டைம்ல நிறைய போலீஸ் செக் அப் இருக்காங்க கோயம்புத்தூர்ல பாம் அடிச்சிருக்கும் அதனால பாம் ஸ்குவாட்லாம் வந்து ஒரு வண்டி விடாம தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒன்பது மணி ஆயிடுச்சு ஒன்பதே காலுக்கு ட்ரெயின் இவனுங்க வேற செக் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உன்னி புலம்பிட்டே இருக்கான் இப்போ போலீஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோடைய பேக செக் பண்ணி பார்க்கும்போது போது உள்ளுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேனர் இருக்கு இது எதுக்காக கொண்டு போற யாரையாவது கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொலை பண்றதுக்கு எல்லாம் கிடையாது நான் வந்துட்டு டிரைவர் அதனால ஸ்பேனரை கூடவே வச்சுக்கிட்டு

சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் ஒன்பதே காலுக்கு ட்ரெயின் ப்ளீஸ் விடுங்களேன் அப்படின்னு போது சரி ஓகே அட்ரஸ் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு போது எழுதி கொடுத்துட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றாங்க இப்போ மணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்பது அஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு புலம்ப ஆரம்பிக்கிறான் அவ்வளவுதான் இன்னைக்கு நான் ட்ரெயினை மிஸ் பண்ண போறேன் ட்ரெயினை மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது என்னால் தான் இல்ல என்னால் தான் லேட் ஆயிடுச்சு இல்ல போது ஆமா ஆனா பரவாயில்ல கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த டைம்ல இந்த உண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு சென்னைக்கு போற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ட்ரெயின் வந்துருச்சா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் போல அப்படின்னு போது ஐயா நீங்க வராம போந்தே நல்லதான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாம் அடிச்சு தான் நானும் இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் போவே இல்ல போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கேள்விப்பட்டேன் நீ மட்டும் கரெக்டான டைமுக்கு போயிருந்த அப்படின்னா இறந்து போயிருப்ப இன்னைக்கு கண்டிப்பா ட்ரெயின்லாம் வர வாய்ப்பே கிடையாது நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க நாளைக்கு வேணா சென்னைக்கு போய்க்கலாம் இல்ல பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு போது ஹவ்வாடா நல்ல வேளை நான் சாவல அப்படின்னு சொல்றாரு டே மாப்பிள்ள ஜோஷே நீ மட்டும் வரல நீ மட்டும் அங்க லேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் இறந்து போயிருப்பேன் என்னுடைய உயிரையே நீ காப்பாத்திருக்க உனக்கே தெரியாம காப்பாத்திருக்க அப்படின் போது அப்படின்னா உடனே இந்த விஷயத்த கொண்டாடியே ஆகணும் வா போயிட்டு சரகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாருக்கு போயிட்டு செமையா குடிச்சிட்டு வாந்திலாம் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க யா உன்னை குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன் குடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி புருஷங்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் உயிர் பொழைச்சது பெரிய விஷயம் சொல்ல போனா நான் இப்போ உயிரோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஜோஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அது பரவாயில்ல விடுங்க இந்த எதுக்கு சரக்கு ஊத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவன் ஊர்ல இருந்து என்ன பார்க்க வந்திருக்கான் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க ஸ்டே பண்ணிட்டோம் நாளைக்கு காலையில கிளம்பி போட்டோம் நமக்கு தான் கெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா அங்கேயே படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை கெஸ்ட் ரூம்ல படுக்க சொல்றாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சம போதையில இருக்காரு நம்ம ஹீரோவை படுக்க சொல்லிட்டு போகும்போது ஒரு மாதிரி முறைக்கிறாரு தலைவனுக்கு போதெல்லாம் ஒன்னும் கிடையாது நடிக்கிறாரு ஏதோ பண்ண வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது மறுநாள் காலையில உன்னையுடைய மனைவி எந்திரிச்சு போயிட்டு குட்டி பொண்ணை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அங்க குட்டி பொண்ணை காணும் வீடு முழுக்க தேடிட்டாங்க பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஆளை காணும் ஃப்ரெண்டையும் காணும் மகளையும் காணும் ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்றாங்க இப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா மொட்டை மாடியில் இருக்க மாதிரி சவுண்ட் கேட்குது மேல போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சில வித்தையெல்லாம் காமிச்சு அந்த குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்காரு முக்கியமா அந்த குட்டி பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு அந்த குட்டி பொண்ணு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஹப்பாடா இந்த குழந்தை இங்கதான் இருக்காளா நல்ல வேலை இந்த கடத்திட்டு போயிட்டான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி மனைவி பாக்குறாங்க இப்ப அப்படியே கீழே போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க என் குழந்தை உன் குழந்தைய விட ரொம்ப குட்டி பொண்ணா இருப்பா எப்ப பார்த்தாலும் இதே போலதான் சுட்டித்தனமா விளையாடிட்டே இருப்பா அப்படின்னு போது கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா மனைவி என்ன பண்றாங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னி கேட்கும்போது ஒரே ஒரு மனைவி ஒரே ஒரு குட்டி பொண்ணு இவளை விட குட்டி பொண்ணு ரொம்ப குட்டித்தனமா இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு நம்ம ஹீரோக்கு இந்த குட்டி பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பாசமா இருக்காரு அந்த குட்டி பொண்ணுக்குமே நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பண்ண போறீங்க அங்கிள் எப்ப கிளம்ப போறீங்க என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா இதே டைம்ல உன்னைக்கு கால் வந்துட்டே இருக்கு நான் உடனே கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் உன்னை அப்புறமேட்டுக்கா பாக்குறேன் அப்படின்னு போது இல்ல உன்னை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்போ கொஞ்சம் பேசிட்டு போயேன் அப்படின்னு போது கண்டிப்பா இப்போ பேசலாம் டைமே கிடையாது ஏதாவது காசு வேணுமா இல்ல வேலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு

அப்படிங்கிற விஷயத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் ஆனா யாரு அப்படின்னா ஞாபகமே வர வரமாட்டேது அப்படின்னு போது ஞாபகம் வரும் நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னியும் அங்க வந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோ இங்க இருந்து போயிட்டுறாரு உன்னி ஆபீஸ்க்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு இவருக்கு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்காரு அவருடைய பேரு அலெக்ஸ் அலெக்ஸ்க்கு கால் பண்ணி உனக்கு ஞாபகம் இருக்கா ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பார்க்க வந்திருக்கான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏழாம் கிளாஸ் படிச்சோம் அப்படின்னு சொல்றான் ஆனா எனக்கு ஃபேஸ் தான் ஞாபகமே வர வரமாட்டேது அப்படின்னு சொல்லும் போது ஃபேஸ் தான் ஞாபகம் வரலையா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா உண்மையிலேயே ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஊர்லயே பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்துட்டு வீட்டுல இருந்த பணம் நகையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அந்த வீட்டுல இருந்த எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க போது அப்படின் போது அப்படி இல்லடா மச்சான் அலெக்ஸ் இவன் வந்துட்டு ஒன்னு ஒன்னா எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏழாம் கிளாஸ் அப்படியே கண்ணு முன்னாடி நிப்பாட்டான் அப்படின்னு போது அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பேரு ஜோஷி அப்படின்னு சொல்றாரு கிளாஸ்ல ஜோஷி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது உண்மையிலேயே நம்ம கிளாஸ் பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கையில எழுதுனாப்பா கையில எழுதுற பழக்கம் அவனுக்கு இருக்கு இத தான் நம்ம கிளாஸ்ல படிச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஞாபகம் வந்துச்சு ஆனா ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு போது டேய் அவன் கையில எழுதுறானா நீ அந்த விஷயம் மறந்து போயிட்டியா நம்மலாம் எல்லாம் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த சம்பவம் மறந்து போயிட்டியா என்னைக்கா இருந்தாலும் அந்த பையன் கத்தியோட நம்மள கொலை பண்ண வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோம் ஒருவேளை அவனா இருப்பானோ அப்படின்னு போது அவனா சிவன் குட்டியோ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க ஒரு குட்டி பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு நான் கொலை பண்ணல குட்டி பையன் அழுகுறான் இதை இந்த யோசிச்சு பார்த்துட்டு மனைவிக்கு கால் பண்றாரு நான் இல்லாத டைம்ல அந்த ஜோஷு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத எங்க கிளாஸ்ல ஜோஷு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதான் அந்த பையன் வந்துட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கான் போல எதையாவது பண்ணிட்டு போயிட போறான் எதையாவது ஆட்டையை பிடிக்க போயிட போறான் சேஃபார் இது நடந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போனை கட் பண்றாங்க இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க இந்த லேடி பயந்துட்டே போகும்போது ஏமாலதா நான் தாமா ஏத்த வீட்டு ஆண்டி கதவை ஓபன் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் போயிட்டு அந்த ஆன்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் வாங்கி வந்திருக்காரு இங்க பாரு உன்னியுடைய ஃப்ரெண்டு உன்னிக்கும் உங்களுக்கும் சமைச்சி போடணும் பிரியாணி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வாங்கி வந்திருக்காரு அவரால் கதவை தட்ட முடியல அதான் நான் தட்டினேன் அப்படின் போது நகரமா எனக்கு ஒன் அவர் கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளுக்குள்ள போகும்போது இப்போ எதுக்காக இந்த விஷயம்லாம் வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வேற எங்க போக முடியும் உன்னிக்கும் லட்சு குட்டிக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு இந்த டைம்ல இந்த மனைவி போயிட்டு உன்னிக்கு கால் பண்ணி அவன் வேற திரும்பி வந்துட்டான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு போது நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உடனே கிளம்பி வரேன் சொல்றாரு இந்த டைம்ல நம்ம ஹீரோ கத்தியோட உள்ள வராரு இவங்க பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னி கேக்கும் எனக்கு வந்துட்டு வேற கத்தி வேணும் இந்த கத்தியை வச்சு கண்டிப்பா கறி வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு இப்ப இவங்க போன காத வச்சு ஒன்னும் பிரச்சனை கிடையாது சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லும் ஓ உன்னி பேசிட்டு இருக்கானா என்கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி நீ வரும்போது உன்னுடைய பொண்ணையும் கூட்டிட்டு வா உனக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் என்ன சர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்ததுக்கு அப்புறம்

சிரிச்சுக்கிட்டு எட்டாம் கிளாஸ் சிவன் குட்டிடா நான் என்ன உனக்கு மறந்து போச்சா எல்லாமே மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு குட்டி பொண்ணு குளத்துக்குள்ள விழுந்து இறந்து கிடக்கிறா அந்த குட்டி பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ சின்ன வயசு ஹீரோ சமையல் அழுதுகிட்டு இருக்காரு அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா வந்து ஏண்டா இப்படி பண்ண ஏண்டா என் பொண்ணு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த விஷயம் எல்லாம் மனைவி கிட்ட சொன்னா உன் குடும்பமும் கெட்டு போயிடும் கொஞ்சம் அமைதியா வந்து உட்காரு இல்லனா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு போது உன்னைக்கு உடம்பு நடுங்குது ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்படியே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நேரா போயிட்டு நம்ம ஹீரோ சாப்பாடு கொண்டு வராரு ஆனா உன்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிருக்காரு இப்போ சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சிவன் குட்டி இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு போது சீக்கிரமா பேசு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரை தாறு மரம் ஓட்ட ஆரம்பிக்கிறான் ஆக்சிடென்ட்டே ஆயிரும் போல அப்படியே ஓட்டுறான் நம்ம ஹீரோ ஹீரோ ஏண்டா அப்படி ஓட்டுற ஏண்டா பயத்துல இந்த மாதிரி தார் மாறா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவன் பாட்டு வேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான் பயத்துல பைத்திய கரத்தனமா எதுவும் பண்ணாத நான் சொல்றத கேளு கேளு அப்படின்னு போது அவன் பாட்டு ஓட்டுறா நம்ம ஹீரோ ஸ்டேரிங் பிடிச்சி திருப்பி அந்த வண்டியை நிப்பாட்டுறாரு இங்க பாரு நான் சொல்றத கேளு நான் பேச வந்த விஷயத்த பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன் என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி ஆர்டர் பண்றாங்க இந்த டைம்ல இவனுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கும் போன் அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு

ஃபேமிலியோட போயிருக்காரு அது நம்ம ஹீரோ ஹீரோவுடைய அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் மக்களே அங்க போனா அந்த இறந்து போன குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா இங்க வந்திருக்காங்க இங்க வந்தவங்க நீங்க சிவன் குட்டியோட அம்மா தானே அப்படினு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோவுடைய அம்மாவை பார்த்து கேக்கும்போது இவங்களுக்கு என்ன பேசுது அப்படினே புரியல அமைதியா இருக்காங்க நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு டேய் நீ தானே சிவன் குட்டி அநியாயமா என்னுடைய பொண்ணை கொலை நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கியா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டே நாசமாக தான் போக போகிற நாசமாக தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சி அடிக்கிறாங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ அடிக்கிறாங்க இந்த விஷயம்லாம் மனைவியும் குழந்தையும் பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க அம்மா அப்பா யாரம்மா கொலை பண்ணாரு அம்மா அப்பா யாரம்மா கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பயங்கரமா அழுகுறா நம்ம ஹீரோ அந்த குழந்தைய கூப்பிட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது ஐயோ நான் மாட்டேன் அப்பா என்ன கொலை பண்ண பார்க்குறாரு கொலை பண்ண பார்க்குறாரு அப்படின்னும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட இந்த குழந்தையும் மனைவியும் நம்ம ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாங்க நான் ஒண்ணும் பண்ணலமா நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்க பார்க்கும் போது குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்கு வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போல அப்படின்னு போது என் குழந்தைய தொடாத எல்லா விஷயத்தையும் மறைச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஏழு வருஷமா என் கூட வாழ்ந்திருக்க சார் எனக்கு உன்னை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு என்ன வீடு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போது இந்த டைம்ல எங்கம்மா வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல பேரை மாத்தி ஊரை மாத்தி எல்லாமே மாத்தி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோடைய அம்மாட்டியும் இவங்க கேக்குறாங்க திட்டி விட்டு உள்ள போயிட்டாங்க நம்ம ஹீரோ பின்னாடியே போறாரு நான் கொலப்பண்ணல சத்தியமா நான் கொலப்பண்ணல பழைய எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் சொல்லி கல்யாணம் பண்ண மத்தபடி ஒண்ணும் கிடையாது ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு போது உன்னை புரிஞ்சுக்க ஒண்ணுமே கிடையாது என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தை நைட் முழுக்க சமயம் அழுதுகிட்டு இருக்கா இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க என் மனைவி மறுநாள் கால திருச்சி குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் எக்கச்சக்கமான வாட்டி போயிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அவங்க நம்பவும் மாற்றாங்க வரவும் மாற்றாங்க நீ அந்த பொண்ணை கொலை பண்ண நீ வந்துட்டு அந்த கொலைக்கான காரணம் நான் மாட்டிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு மட்டும் வந்து சொல்லு என் பொண்ணு நம்மனா போதும் வேற யார்ட்டையும் நீ சொல்ல என் பொண்ணு மட்டும் வந்து சொல்லு அப்படின்னும் போது இப்ப வந்து நான் எப்படி சொல்ல முடியும் நான் சொன்ன மட்டும் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா நம்புவாங்க நீ வந்து சொல்லு தயவு செஞ்சு வா என் பொண்ணு என்ன நம்மளா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமயம் செம்மையா கண்லாம் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு என்னால கண்டிப்பா வர முடியாது எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு நான் வேணா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அதை எடுத்துக்கிட்டு போய்டு அப்படின்னு போது பணம் கொடுப்பியா உனக்காக நான் ஏழு வருஷம் ஜெயில இருந்தேன்டா அத பணம் கொடுத்து கழிச்சிருவியா ஒழுங்கா என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்காத குறையா சமக்கோமா பேசிட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் உனக்கு டைம் நைட்டு முழுக்க நல்லா யோசி நாளைக்கு கால என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ உன்னி கிளம்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு அலெக்ஸுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க சொல்லும் சிவன் குட்டி உன்னையே தேடி வந்துட்டானா அவன் எப்படி பிஹேவ் பண்றான் அவன் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாத கொஞ்சம் சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு மறுநாள் காலையில காமிக்கிறாங்க இந்த உன்னி பாட்னு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு நம்ம ஹீரோ இப்போ கால் பண்றாரு கால் பண்ணி அந்த குட்டி பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை பாட்டு பாட சொல்லி போனை கொடுக்கும் போது இந்த குழந்தை வந்துட்டு நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு பாடி இருப்பாரு அந்த பாட்டை பாடி காமிக்கிறா தங்கம் இப்போ நீ எங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறார்

போலவே ஒரு பொம்மைய வாங்கி கொடுக்கிறாரு அப்புறம் இங்க கால் பண்றாரு உன் பொண்ணு இன்னமும் என் கூடவேதா இருக்கா நீ கண்டிப்பா குழந்தைய தேடி ஸ்கூலுக்கு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் கூட வரேன்னு சொல்லு நான் குழந்தைய சேஃபா வீட்டுக்கு அமிச்சு வைக்கிறேன் அப்படின்னு போது நான் வரேன் வரேன் தயவு செஞ்சு என் குழந்தைய ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் வீட்டுல விட்டு வரேன் நம்ம மீட் பண்ணோம் இல்லையா அந்த காஃபி ஷாப்புக்கு பக்கத்துல ஒரு பார் இருக்கு அங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குழந்தைய வீட்டுக்கு அமிச்சு விட்டு நேரா போயிட்டு பார்ல மீட் பண்றாரு இவன் சமையா குடிச்சுக்கிட்டு இருக்கான் நீ குடிச்சாலும் பரவாயில்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாரு இப்போ உன்னி வந்துட்டு பாத்தீங்கன்னா மனைவிக்கு கால் பண்ணி குழந்தை வந்துட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆக்சுவலா இப்போ உன்னி இருக்கிறது கோயம்புத்தூர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வந்திருப்பாரு கேரளாக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவரு ஜெயில எல்லாம் இருந்தவரு ஆனா இந்த உன்னி இருக்கான் பாத்தீங்களா இவன் பயங்கர சொகுசா வாழ்ந்தவன் இவனுக்கு இந்த டிராவல் பஸ் டிராவல் லாரி டிராவல் டிராவலு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் காலையில பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பயங்கரமா நாத்தம் அடிக்குது எப்பா முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜுக்கு போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல இந்த உண்ணி வந்துட்டு அலெக்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பான் அலெக்ஸ் சொல்லாம கொல்லாம கதை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது நம்ம ஹீரோ பயந்து கண்ணை முடிக்கிறாரு போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்த்தா அலெக்ஸ் அங்க நிக்கிறான் நீ யாரு அப்படின்னு

ஒழுங்க என் வீடு வரைக்கும் வந்து என் மகள் கிட்ட உன்னுடைய அப்பா கொலகாரம் கிடையாது உன்னுடைய அப்பா ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றேன் இப்படி எப்படி சொல்லாம என்ன அடிச்சு போட்டு என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்த அப்படின்னா நீ உன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய மனைவி கிட்டயும் மகள் கிட்டையும் நடந்த எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்புறம் குடும்பமே என் நாசமா போவோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது எப்பா சாமி அப்படிலாம் பண்ணாத நான் கூட வரேன் ஆனா என் கூடவே என் ஃப்ரெண்டும் வருவான் அப்படின் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டம் போறாரு இந்த ஃப்ரெண்டு தான் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு கல்யாணம்லாம் ஆகல எனக்கு நாய்க்குட்டி தான் பிடிக்கும் நாய்க்குட்டியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு போது என்னுடைய மகளுக்கும் பிடிக்கும் ஒரு சின்ன பொமேரிய நாய் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த குழந்தை ஜாலியா விளையாடிட்டு இருப்பா சொல்ல என்னை விட என் குழந்தைக்கு அந்த நாய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கும் இவனுக்கும் எப்படி நட்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்றான் ஆனா இந்த ஃப்ரெண்டோட பேரு அலெக்ஸ் இவங்க மூணு பேரும் ஒரே கிளாஸ்ல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ மாட்டி விட்டதுல இவனுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இப்போ அப்படியே கார்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோ அவருடைய ஜீப் இங்க நிப்பாட்டி வச்சிருப்பாரு சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வண்டிக்குள்ள ஏறி அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க கார்ல போக முடியாத அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க கார்ல எல்லாம் போக முடியாது வாங்க ஜீப்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டியை ஏத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு மலைக்கு மேலே ஏறுது ஒரு பயங்கரமான ஆபத்தான ரோடு மாதிரி இருக்கு யாவோ இங்க எங்கயா போயிட்டு இருக்க பார்க்கவே பயமா இருக்கு குடிச்சிட்டு வேற வண்டியை ஓட்டுற பண்றேன் அப்படின்னு போது அப்படிதான் நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கண்ணாடியை புடுங்கி கலாசிட்டு கண்ணாடிய போட்டு பேரை மாத்தி சொன்னா நான் நம்பிடுவேன் நினைச்சியா நீ யாருன்னு எனக்கு தெரியும் அவனை கூப்பிட்டா நீயும் கூட வருவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேரையும் கொலப்பண்ண போறேன் நீங்க ரெண்டு பேரும் சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டியை தாறு மாற ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த இடமே ஒரு பெரிய பள்ளத்தாக்கா இருக்கு டே சிவா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடா பிளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க பண்றாங்க கொலை பண்ண பாக்குறாங்க வண்டியை நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க அப்படின்னு எல்லாம் காமிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல தாக்கல பாப்பாரு கரெக்டா வண்டியை நிப்பாட்டாரு பிரேக் அடிக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் இறங்கி நம்ம ஹீரோ அடிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ரெண்டு பேரும் சமையா போட்டு போல பொலன் பொலக்கிறாரு நம்ம ஹீரோ நினைச்சிருந்தாரு அப்படின்னா தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கலாம் ஆனா கொலை பண்ணாம இவங்களை அடிக்கும் போது அடிபட்டு இருக்கும் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு இந்த அலெக்ஸ்க்கு சாப்பாடுலாம் எல்லாம் ஊட்டியே விடுறாரு இவ்வளவு நல்ல மனுஷன் கண்டிஷனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றேன் அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்துட்டு சாக் பீஸ் காலி ஆயிடுச்சு நீ வந்துட்டு ஹெச்எம் ரூம்க்கு போயிட்டு சாக் பீஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்ல முதல்ல இந்த அலெக்ஸ் தான் போயிருக்கான் போனவன் அங்க இருக்கிற காசெல்லாம் பாக்குறான் காசெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துக்கிட்டு போயிட்டு உன்னையும் இந்த அலெக்ஸும் ஒரு ஓரமா உட்காந்து இந்த காசெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணு வரா இந்த குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு இந்த குளத்துக்கிட்ட வரும்போது இவனுங்க நிறைய காசு காசு வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா டேய் உங்களுக்கு எப்படி எவ்வளவு காசு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றானுங்க அங்க ஒரு பில்லு மாதிரி என்னமோ இருக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெச்எம் ரூம்ல பசங்க கிட்ட இருந்து வாங்கி சேர்த்து வைக்கிற காசு போல அட பாவீங்களா ஹெச்எம் ரூம்ல இருந்து ஆட்டைய போட்டு கொண்டு வந்துட்டீங்களா நான் போயிட்டு மாட்டி விட போறேன் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடி போக ட்ரை பண்ணும் போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு உண்ணி புடிச்சு இந்த பொண்ணை வந்துட்டு குளத்துக்குள்ள தள்ளி விட்டு மேல ஓடுறான் இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வராரு நீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிட்ட போகும்போது அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள உழுந்து கிடக்குறா நம்ம ஹீரோ காப்பாத்தி மேல தூக்கிட்டு வராரு ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க சிவன் குட்டி தான் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் மாட்டி விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிருப்பாரு ஏழு வருஷம் தண்டனை அனுபவிச்சிருப்பாரு இந்த விஷயம் தான் ஆச்சு நான் எங்க வேணா வந்து சொல்றேன் என்ன கூட்டிக்கு போ அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து சொல்லி என்ன பொண்ணியோ நீ வந்துட்டு என் பொண்ணு கிட்ட வந்து சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு போது சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க போறாங்க போற வழியில குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸும் உன்னியும் இறங்கி சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு ஏறி உட்காடுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட போக போக அழுதுகிட்டே போறாரு யோ என்னையாச்சும் உனக்கு திடீர்னு ஏன் அழுகிற நான் தான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சொல்லி கண்டிப்பா உன் மகளையும் மனைவியையும் சேர்த்து வைக்காம போக மாட்டேன் தயவு செஞ்சு அழுகாம வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னி சொல்றான் இப்ப அப்படியே வீட்டுக்கிட்ட போறாங்க ஒரு மலைக்கு மேல உண்மையிலேயே சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இந்த வீடு இருக்கு அங்க வீட்டு வாசல்ல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோ ஹீரோ பார்த்தோன்னே எங்கடா போய் தொலைஞ்ச எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அங்க ஓரமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு டெட் பாடிய அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க இத பாத்துட்டு நம்ம ஹீரோ சமயம் அழுகுறாரு இப்ப நம்ம ஹீரோ ரெண்டு பேரையும் பிடிச்சி பொல பொலன்னு பொழக்கிறாரு பாரு என் மனைவியும் மகளும் இறந்து போயிட்டாங்க இவங்க கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு போது இங்க என்ன விஷயம் தான் நடக்குது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு போது நம்ம ஹீரோ போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு சமயம் அடிக்கிறாரு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது போது அங்க இருக்கவங்க எல்லாம் சண்டைய தடுக்கிறாங்க பிரிச்சு விடுறாங்க நம்ம ஹீரோ செம்மையா அழுகுறாரு அந்த குட்டி பொண்ணு ஒரு நாய வளர்த்திருப்பா அந்த நாயை அந்த குட்டி பொண்ணுடைய சமாதிக்கு மேலேயே ஏறி சமையா அதுவும் அழுதுகிட்டு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அங்க இருக்கவங்க கிட்ட என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு நைட்டு ரூம் படுத்து தூங்கிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஜுரத்தால பயந்து போயிட்டு அந்த குழந்தை இறந்து போயிட்டு நம்ம பாப்பாவே இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் நம்ம மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடைய மனைவியும் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில விடிஞ்சு பார்க்கும்போது கதவெல்லாம் க்ளோஸ்ல இருக்கு கதவ தட்டினாலும் திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிருக்காங்க உடைச்சு உள்ளக்குள்ள பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இத பார்த்து நம்ம ஹீரோ உடைஞ்சு போயிட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்போ கிளம்பி போனவரு இப்பதான் வராராம் டெட் பாடிய அடக்கம் பண்ணலாம் இவன் எப்போ வருவான் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா ஆளையே காணும் அதுக்கப்புறம் நாங்களே டெட் பாடிய

அந்த உண்ணி கையில கொடுத்துட்டு இந்த நாயை கொண்டு போயிட்டு உன் பொண்ணு கொடு என் பொண்ணு என்ன விட இந்த நாயை தான் அதிகமா விரும்பினா இந்த நாயை கொண்டு போயிட்டு லட்சு கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா உங்க ரெண்டு பிரியும் கொண்டு புதைக்கலாம் அப்படின்னு தான் இங்க கூட்டு வந்தேன் உன்னுடைய ஃபேமிலி உன்னுடைய மனைவி குழந்தையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உன்னை குழப்பண்ண எனக்கு மனசே வரல நான் இப்ப எப்படி என் மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டேனோ அதே போல உன்னுடைய மனைவியும் குழந்தையும் புருஷன் இல்ல அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது ஒழுங்கா இங்கிருந்து போயிடு என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுட்டே இங்க இருந்து கிளம்பி போறாரு இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க ஒரு மாதிரி வித்தியாசமான படம் மக்களே நம்ம ஹீரோ நினைச்சிருந்தாரு அப்படின்னா உன்னியையும் அலெக்ஸையும் கொலை பண்ணிருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அலெக்ஸுக்கும் உன்னிக்கும் சொந்தமா இருக்காங்க இல்லையா மனைவி மகள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணிருக்கலாம் ஆனா இது எதுவுமே பண்ணாம நீங்க பண்ண சின்ன தப்பால எவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு வாழ்க்கை முழுக்க ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே விட்டாரு இதுவுமே இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா நான் ஒழுங்கா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுங்க மக்களே இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்